இவருக்கு மேல ஆமாமுகா இருக்கு இவருக்கு மேல நாம் தமிழர் இருக்கு அப்புறம் கமல் எப்படி மூன்றாவது அணியில வருவார் அவர் நான் தான் அதிகமா வாங்கி இருக்க மூன்றாவது எப்படி சொல்ல முடியும் அவரு திமுக அதிமுக இரண்டையும் பத்தி உங்க பார்வை அல்லது உங்க கடுமையான விமர்சனம் அப்படின்னா உங்களை மூணாவதா ஒரு வார்த்தா வந்து கருதுவாங்க ஏன்னா மூணாவதா வார்த்தா கருதுறதுக்கு நாம் தமிழர் போன்றவங்க ஏற்கனவே இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதனால வந்து மூன்றாவதா உங்களை மாற்றா கருது நாம் தமிழர் கடுமையான திமுக அதிமுகவை எதிர்த்து விமர்சனம் வைக்கிறாங்க இதுநாள் வரையுமே நீங்க இன்னும் வந்து ஒரு உங்கள் வார்த்தைகள் வந்து ட்விட்டர்ல போடுறீங்க இல்ல ஃபேஸ்புக்ல போடுறீங்க சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துறீங்க இதெல்லாம் வந்து மேல்போக்கா மேம்போக்கா ஒரு மேல்தட்டு மக்களுக்கான ஒரு விஷயமா இருக்கே தவிர கிரவுண்ட் லெவல்ல ஒரு காமன் மேனோட மனதை தொடற மாதிரியான விஷயம் அதுல எதுவுமே இல்ல ஒருவேளை இன்டைரக்டா ஒரு திமுக அலையன்ஸுக்கு அடி போடுறாருன்னு சொல்ல வர்றாரு அப்ரியன் அப்படி எடுத்துக்க முடியுமா இதை அவர் வந்து திராவிட கட்சிகளே வேண்டாம்னு சொல்றாரு திராவிடத்தை பிடிக்கல அவர் ரீசெண்டா சொல்லியிருக்கிறாரு திராவிட கட்சிகளும் கூட்டணி இல்ல கழகங்களோட கூட்டணி ஒரு குழப்பமான ஸ்டெப்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அவர் என்னதான் சொல்ல வர்றாரு அவர் வந்து குழப்பமா இருக்காரு அதுல அதிமுக எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் வந்து திமுக போறது போல கொஞ்சம் மையத்துக்கு போய் சேர்ந்து வச்சுக்கோங்க அது திமுக வெற்றியை பாதிக்க தானே செய்யும் அதனால வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிறதுல வந்து அவர் அந்த அவரோட ஓட்டுகளுக்கு ஒரு பங்கு இருக்கு ஆனால் அவரே அவர் கட்சியினர் வெற்றி பெறுவார்களா என்றால் அதற்கான சாத்தியம் தற்போதைக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து கமல் வந்து எதை வச்சு சொல்றாரு மருந்து பிராக்டிஸ் இல்லைன்ட்டு அவர் என்ன நாட்டு நடப்பு ஒழுங்கா பார்த்துட்டு இருக்காரா இந்த ரெண்டு அணிகள் திமுக அதிமுக அணிகள் இருந்த பைபோலார் பாலிடிக்ஸ் இந்த இருதுருவ அரசியல் தான் தமிழ்நாட்டு அரசியல்ல வரப்போற தேர்தலையும் இருக்க போறது இதை தாண்டி ஒரு மூணாவதா கமல் போன்றவர்களோ இல்ல ஈவன் நாம் தமிழர் போன்றவர்களோ அவங்க எல்லாம் வந்து ஒரு 4.5% 5% 6% ஓட்டு வாங்குற அளவுக்கு இருப்பாங்களே தவிர அந்த சேனல் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் அப்படி பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாக்குறவங்க எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க அதுல அப்படி இருக்கும்போது நீங்க கையில வந்து உங்க சொந்த சின்னத்தையோ நீங்க டார்ச் ரெட்டி சின்னத்தையோ இல்ல உங்க கொடியோ நீங்க காமிச்சீங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து பாக்குறவங்க வந்து அதை ரசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சி இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு பிரியன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் பல அரசியல் கட்சிகள் குறித்து தொடர்ந்து பேசியிருந்திருக்கிறோம் அதுல வந்து இப்போ இன்னைக்கு வந்து பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறாரு மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் அதுல பல விஷயங்களை பத்தி அவர் பேசியிருக்காரு சார் அதுல நான் ரொம்ப முக்கியமா முதன்மையா நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி பாத்தீங்கன்னா மூன்றாவது அணி அப்படிங்கறத குறித்து தான் அதாவது யார் சார் நீங்க வந்து ஒரு மூன்றாவது அணி அமைப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஏற்கனவே நாங்க தாங்க மூன்றாவது பெரிய கட்சி அமைஞ்சிருச்சுன்னு நான் சொல்றேங்க அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு மூன்றாவது பெரிய கட்சியாக கமலஹாசன் மக்கள் நீதி மையத்தை முன்னிறுத்துகிறார் ஒரு ஊடகவியலாளராக தொடர்ந்து தமிழக அரசியலை பார்த்து கொண்டு பத்திரிகையாளராக நீங்க அதை நம்புறீங்களா அது உண்மை நினைக்கிறீங்களா அதாவது சார் இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து திமுக அணி அதிமுக அணின்னு ரெண்டு அணி இருக்கிறத பார்த்தோம் பாராளுமன்ற தேர்தலில் ஸோ பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பதிவான ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4,24,00,000 ஓட்டு பதிவாச்சு ஆக்சுவலாக பாராளுமன்ற தேர்தல் இவர் வந்து கிட்டத்தட்ட 37 தொகுதிகளில் போட்டி போட்டார் இவர் பாராளுமன்ற தேர்தலில் அப்போது இவர் வாங்கின வாக்குகள் வந்து 4,24,00,000 இந்த மக்கள் நீதி மையம் வாங்கின ஓட்டு வந்து வெறும் 15,75,000 ஓட்டு தான் வாங்கினார் 3.72% வாங்கினார் குறிப்பாக கோயம்புத்தூர் தென் சென்னை வடசென்னையில் மட்டும் 100,000 மேலே வாங்கினார் மதுரை ஸ்ரீபெரும்புத்தூரில் 80,000 ஓட்டு வாங்கினார் மற்ற இடத்துலலாம் ரொம்ப 60,000, 50,000, 20,000, 10,000 கூட வாங்கிக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இது மாதிரி இருக்கும்போது இவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அமமுக இருக்காங்க அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 22,00,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்புறம் திமுக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள்லாம் நம்ம பார்க்கணும் இதை வந்து பார்க்கும்பொழுது இவர் தன்னை எப்படி வந்து ஒரு மூன்றாவது அணி கிட்டத்தட்ட இவருக்கு அதிகமாக வாங்கியிருக்காரு நாம் தமிழர் சீமா 16,00,000 ஓட்டு வாங்கியிருக்கார் 3.88% அப்போ இவருக்கு மேலே அமமுக இருக்கு இவருக்கு மேலே நாம் தமிழர் இருக்கு அப்புறம் கமல் எப்படி மூன்றாவது அணியில் வருவார் அவர் நான் தான் அதிகமாக வாங்கியிருக்க மூன்றாவது எப்படி சொல்ல முடியும் அவர் அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன் இதுதான் எனக்கு எங்கிட்ட இருக்கிற புள்ளியவரப்படி தேர்தல் கமிஷன் புள்ளியவரப்படி நான் பார்க்குற விஷயங்கள் அதனால் அவர் தன்னை வந்து ஒரு மூன்றாவது அணியாக அவர் நினைச்சிக்கிறது வந்து எப்படி சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்குன்னு எனக்கு தெரியல அவர் வந்து திமுக அதிமுக கூட்டணி தவிர மற்ற சீமான் மாதிரி நாம் தமிழர் மாதிரி அவர் ஒரு தனி கட்சியாக போட்டி போடுவார் ஒரு அணியாக போட்டி போடாமல் தனியாக போட்டி போடுவார் என்பதுதான் என்னுடைய கணிப்பு இல்லை சார் இப்போது அவர் வந்து நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வந்து புள்ளி விவரங்கள் அடிப்படையில் நீங்கள் பேசுகிறீங்க சார் அதை புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ திமுக அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது
இன்னொரு பக்கம் அதிமுக அலைன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப மூன்றாவது அணியா நீங்க கூட்டணி வச்சுதான் அமைக்கிறீங்க அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட போது கூட நாங்க அமைச்சிட்டோம் நல்லவர்கள் இங்க கூட வந்து சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறார். நல்லவர்கள் யார் சார் அப்படின்னு கேட்டா எல்லா கட்சியும் நல்லவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. பாஜக கூட்டணி சேருங்கன்னு கேட்டா நான் நல்லவர்கள் தானே சொன்னேன் அப்படிங்கிறாரு. இப்படி அவர் தொடர்ந்து வார்த்தைகள்லயே விளையாடிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கக்கூடிய ஒரு தலைவர் மூன்றாவது கட்சியாக தன்னுடைய கட்சியை சொல்லும் போது அது தொண்டர்கள் மத்தியில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த நீங்க நினைக்கிறீங்க சார்? பாஜகவை பொறுத்த மட்டிலும் கமல் வந்து தன்னுடைய அந்த அணுகுமுறையை வந்து ஆரம்பத்திலேருந்தே ரொம்ப தெளிவாக வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது அவர் கட்சி ஆரம்பித்த போதே அவர் போய் சந்திச்சதை பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவாலை பார்த்தாரு, மம்தாவை பார்த்தாரு, பினராயி விஜயனை பார்த்தாரு. எல்லாருமே வந்து மோடிக்கு எதிரானவர்கள், பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியலை கட்டமைத்திருக்கிறவங்க. ஸோ அவர்களை போய் பார்த்தது மூலமா தன்னை ஒரு மோடியின் எதிர்ப்பாளர் என்று அப்பவே அவர் வந்து தகவல் அவரே ஒரு ஒரு பிக்சரை வந்து கொடுத்துட்டார், மக்களை கொடுத்துட்டார். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இவர் வாங்கின இந்த ஓட்டு கூட, பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின இந்த ஓட்டு கூட ஒரு கணிசமான ஓட்டுகள் வந்து மோடிக்கு எதிரான ஓட்டுகள். இவரும் மோடி எழுத்துதான் இருக்காரு, ஆனால் மோடி இவர் ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர்ன்றதை விட இவர் கொள்கைகள் போன்ற விஷயங்களை கவர்ந்திருக்கிற ஒரு பட்சத்தை ஒரு பக்கம் இருந்தா கூட இவர் மோடிக்கு எதிரானவர் அடிப்படையில் மோடிக்கு எதிரான ஓட்டுகள் கூட கமலுக்கு அப்போ அந்த சமயத்தில் விழுந்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. எனவே அப்போ விழுந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் ஓட்டு, 15.75 லட்சம் ஓட்டை வந்து நம்ம அதுலேயே கூட வந்து மோடி எதிர்ப்பு ஓட்டுகள் கூட நம்ம பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம ரெண்டாவது வந்து இவர் வந்து திராவிட கட்சிகளை வந்து எதிர்த்து வந்து இப்போ ஒரு அரசியல் பண்ண போறதா சொல்றாரு இவர். ஆக்சுவலாக திமுக அதிமுக இது ரெண்டுத்துக்கு எதிரான ஒரு அரசியல் பண்ண போறதா அவர் சொல்றாரு. அவர் திமுக அதிமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் பண்ணக்கூடிய பண்ணணும்னு நினைக்கிற நீங்க ஒரு ஊழலை வந்து ஒரு முக்கியமான விஷயமா நீங்க ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு வரீங்க. அதாவது ஊழலை வந்து வேற இருக்கணும், அதை கருவை அதை வந்து லெட்டஸ் எலிமினேட் கரப்ஷன் மாதிரி ஆரம்பத்திலேயே சொன்னீங்க. நேற்று முந்தினத்தோ உங்க கட்சிக்காரங்க மத்தியில பேசும்போது கூட இன்றைய ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும் பிடிக்கும் என்று கேட்டால் சுருட்டி என்கிற ராகம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சுருட்டுறதுலேயே இருக்காங்க அப்படின்ற குறிப்பிடுற மாதிரி அவர் பேசினார். ஆக்சுவலா நீங்க திமுக அதிமுக வந்து இப்போ ஆட்சியில் இருக்கிறதுனால ரொம்ப விமர்சனம் செய்து பேசுறீங்க, ஊழல் பத்திலாம் பேசுறீங்க. இப்ப நீங்க திமுக அதிமுகவுக்கு மாற்றா வரும்போது இந்த இரண்டு கட்சிகளை குறித்த உங்க கடுமையான விமர்சனத்தை நீங்க களத்துல வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் நீங்க வந்து அதிமுகவை வந்து நீங்க பேசுற அளவுக்கு திமுகவை எந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்கிறது இதுவரையும் தெரியாது. இப்போ களத்தில் வந்து நீங்க குதிச்சு வரும்பொழுது திமுக அதிமுக இரண்டையும் பத்தி உங்க பார்வை அல்லது உங்க கடுமையான விமர்சனம் அப்படின்னாதான் உங்களை மூணாவதா ஒரு மாற்றா வந்து கருதுவாங்க. ஏன்னா மூணாவதா மாற்றா கருதுறதுக்கு நாம் தமிழர் போன்றவங்க ஏற்கனவே இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால வந்து மூன்றாவது அவங்களை மாற்றாக்கிறது நாம் தமிழும் கடுமையான திமுக அதிமுகவை எதிர்த்து விமர்சனம் வைக்கிறாங்க. இல்ல சார், இப்போ நீங்க வந்து திமுகவை ஏன் அதிகமா இருக்கணும்னு கேக்குறீங்க. கடந்த 10 ஆண்டுகளா திமுக ஆட்சியிலே இல்ல சார். சோ ஆட்சியில் இருக்கிறவங்க பத்தினா நிறைய பேச முடியும், அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? அது உண்மைதாங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க பத்தி தான் பேச முடியும். பட் இங்க வந்து திமுக வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைச்சு அதிமுகவுக்கு ஒரு மாற்றாக வரும் தேர்தலில் இருந்து ஆட்சியை வரக்கூடியும் என்ற ஒரு வாய்ப்பு தெரிகிறபடியால அப்ப அந்த கட்சியை வரக்கூடாதுன்னு சொல்ற ஒரு இதுவும் உங்களுக்கு கமல்ஹாசனுக்கு இருக்கு இல்லையா? ஏன் நம்ம ரெண்டுத்தையும் ரிஜெக்ட் பண்ணணும்னு திமுக அதிமுக ரெண்டு கூட்டணியும் ஏன் வேண்டாம் சொல்ற ஒரு கட்டாயம், ஒரு அவசியம், ஒரு கடமை வந்து கமல்ஹாசனுக்கு இருக்கு இல்லையா? அப்ப எந்த விதத்துல நீங்க வந்து இந்த திமுக அதிமுக கூட்டணி எனக்கு திமுகவும் பிடிக்கல எனக்கு அதிமுகவும் பிடிக்கல அப்படின்ற ஒரு ஒரு வாக்காளர் இருக்கு, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஆக்சுவலா ஏன் கூட இல்லங்க நீங்க அதிமுகவை தான் சொல்றீங்க, திமுக பரவாயில்லையா, திமுக கோட்டு போடலாமான்னு கேட்டா இல்ல நீங்க திமுகவோட நீங்க கூட்டணி அமைப்பீங்க, நீங்க திமுக திராவிட கட்சிகளோட எனக்கு திராவிடம் பிடிக்கும் ஆனால் திமுக கட்சிகள் பிடிக்காதுன்னு சொல்றீங்க. இது என்னவோ ஆடு உறவு குட்டி பகைன்ற மாதிரியான ஒரு இதா இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து திராவிட கட்சிகளை எதிர்க்கிறீங்கன்னா எதிர்க்க, அது உங்களுடைய கொள்கை. திராவிட கட்சிகளுக்கு மாற்றா வந்து வரணும்னு நினைக்கிறீங்க, வாங்க. ஆனால் நீங்க ரெண்டு கட்சியை பத்தி சரியான விமர்சனத்தை மக்கள்கிட்ட கொண்டு போனாதான், ஒரு தெளிவான ஒரு விமர்சனத்தோட மக்கள்கிட்ட அணுகினாதான் உங்களை வந்து அந்த ரெண்டு கட்சிக்கும் மாற்றா வந்து மக்கள் நினைப்பாங்க. இது நாள் வரையுமே நீங்க இன்னும் வந்து ஒரு உங்கள் வார்த்தைகள் வந்து ட்விட்டர்ல போடுறீங்க, இல்ல பேஸ்புக்ல போடுறீங்க, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துறீங்க, இதெல்லாம் வந்து மேல்போக்கா மேம்போக்கா ஒரு மேல்தட்டு மக்களுக்கான ஒரு விஷயமா இருக்கே தவிர கிரவுண்ட் லெவல்ல ஒரு காமன் மேனோட மனதை தொடர மாதிரியான விஷயம் அதுல எதுவுமே இல்லை. நீங்க வந்து நம்ம அடித்தட்டு மக்களை தொடர மாதிரியான விஷயங்களை நீங்க எதுவுமே பண்ணல சார். நீங்க ஒரு நடிகர்ன்றதுனால உங்களுக்கு தெரியுமே தவிர உங்களை அரசியல் ரீதியா அடித்தட்டு மக்கள் சரியாவே உணரல. அதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு நிலைமை. நீங்க அடித்தட்டு மக்களை எப்ப தொட போறீங்க, அவங்க மனசை எப்ப நீங்க தொட்டு பார்க்க போறீங்க, அவர்களுக்கு புரியுற பாஷையில எப்ப பேச போறீங்க, அப்பதான் உங்க மையம் வந்து அவரோட மனதில் இடம்பெறும். அதுவரையும் இது மேல்தட்டு மக்களுக்கு சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா அது கீழ்த்தட்டுல வந்து போய் சேரவே சேராதுன்றதுதான் என்னுடைய கருத்து.
இல்ல சார், இப்போ நீங்க உங்களுடைய வாதங்கள்ல இருந்து நாம கிராஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை இன்டைரக்டா அவர் திமுக அலையன்ஸுக்கு அடி போடுறாருன்னு சொல்ல வர்றாரா பிரியன், அப்படி எடுத்துக்க முடியுமா இதை? இல்ல அவர் வந்து திராவிட கட்சிகளே வேண்டாம்னு சொல்றாரு, திராவிடத்தை பிடிக்கும் இல்ல அவர் திராவிட கட்சிகளே வேண்டாம். ரீசெண்டா சொல்லியிருக்கிறாரு திராவிட கட்சிகளின் கூட்டணி இல்ல கழகங்களோட கூட்டணி ஒரு குழப்பமான ஸ்டெப்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா அவர் என்னதான் சொல்ல வர்றாரு? இல்ல அவர் வந்து குழப்பமா இருக்காரு. அது நான் கருப்பு சட்டை போட்டிருக்கேன், பெரியாரின் தொண்டன்வாரு, ஆனா கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னு வாரு, பகுத்தறிவாளர்னு பல விதங்கள்ல அவர் வந்து சொல்வார். ஆனா அவரை பத்திய ஒரு பார்வை என்னவா இருக்குன்னா, அவர் வந்து ஒரு நாத்திகவாதின்ற பார்வை மக்கள்கிட்ட இருக்கு. அவர் வந்து என்ன சொன்னார், இப்போ பல ஒவ்வொரு கட்சியை பத்தி, இப்ப ரஜினியை பத்தி சொல்லும் போது அவர் மோடிக்கு வேண்டியவர், அவர் பாஜகவுக்கு வேண்டியவர், இந்த இம்ப்ரெஷன் வந்து திடீர்னு மக்கள்கிட்ட வந்து ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும் எப்போதுமே. இவர் யாரு, இவர் எப்படி, இவரோட பின்னணி என்ன போது, ரஜினியை பத்தி குறிப்பிட்டீங்கன்னா அவர் என்னதான் சொன்னாலும் அவர் மோடிக்கு வேண்டியவருங்க, அவர் பாஜகவுக்கு வேண்டியவருங்கன்னு ஈஸியா சுலபமா ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கமலை பத்தி வைக்கும்போது அவர் வந்து ஒரு நாத்திகவாதி, அவர் வந்து பெரியாரிஸ்ட் அப்படின்ற எண்ணங்கள் வந்து பல பேருக்கு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அவர் போன வாட்டி வாங்கின ஓட்டு, தென் சென்னை போன்ற இடங்கள்ல வாங்கின ஓட்டு ஏதோ வந்து அவர் ஆன்டி மோடின்றதுனால அவர் கிடைச்சிருக்கலாமோன்றதான் என்னுடைய கருத்தே தவிர, அது வந்து ஒரு அவருடைய ரசிகர்களும் சேர்த்து போட்டிருக்கலாம்ன்றதுதான் என்னோட கருத்து. ஸோ அந்த அடிப்படையில தான் அவர் என்ன சொல்றாரு, எனக்கு வந்து 120 130 தொகுதிகளில் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறதுக்கான ஒரு இது இருக்குன்னு சொல்றாரு. அப்படி சொல்லலாம், அவர் சொல்றதுக்கான உரிமைகள் இருக்கு. ஏன்னா சட்டமன்ற தொகுதிகளில் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அவங்க கட்சிக்காரங்க 50,000 30,000 40,000 ஓட்டுகள்லாம் வாங்கியிருக்காங்க. அப்படி வாங்குறவங்க வந்து கண்டிப்பா ஒரு அசம்பிளி தேர்தலில் 100 ஓட்டுல கூட உங்களுக்கு ஆட்சி போறது வெற்றி போறதுக்கான வாய்ப்பு இந்த ரெண்டு கூட்டணியில உள்ள உங்களுக்கு இருக்கு. அது முக்கியம்தான். பல இடங்கள்ல வந்து மையம் வேட்பாளர் வந்து 10,000 20,000 15,000 ஓட்டு வாங்கினா வச்சுக்கோங்க, அது வெற்றி பெற வேட்பாளரோட ஓட்டை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதிமுக எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் வந்து திமுகவுக்கு போறது போல கொஞ்சம் மையத்துக்கு போய் சேர்ந்து வச்சுக்கோங்க, அது திமுகவோட வெற்றியை பாதிக்க தானே செய்யும். அதனால வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிறதுல வந்து அவர் அந்த அவரோட ஓட்டுகளுக்கு ஒரு பங்கு இருக்கு. ஆனால் அவரே அவர் கட்சியினர் வெற்றி பெறுவார்களா என்றால் அதற்கான சாத்தியம் தற்போதைக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து. இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல வந்து ரெண்டு விஷயங்கள் ரொம்ப பரவாயில் பேசப்பட்டு இருந்துச்சு. ஒன்னு தொல் திருமாவளவன் அவர்கள் பேசிய மனுஸ்மிருதி தொடர்பான விஷயம், இன்னொன்னு பாஜக கையில் எடுத்துக்கக்கூடிய வேல் யாத்திரை சம்பந்தமான விஷயம். இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வேல் யாத்திரை கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை குறித்தான கேள்வி கேட்கப்பட்ட போது திரு கமலஹாசன் அவர்கள் சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டு வேல் யாத்திரைக்கு தடை விதித்திருக்கலாம் அப்படின்னு பாஜகவிற்கு அப்போசனம் செட் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. இந்த பக்கம் திருமாவளவன் பேசுறது குறித்து கேட்கும்போது மனுஸ்மிருதியை பத்தி இப்ப நடைமுறையிலேயே இல்ல, அதை பேசாமலே கடந்து போயிருக்கலாம் அப்படிங்கிறாரு. இப்ப ரெண்டு பக்கமே ஒரு நிக்கலங்கிறத எடுத்துக்க முடியுது, அவரோட ஸ்டாண்ட் என்ன அதுல? இல்ல அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா இந்த வேல் யாத்திரையை பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கோர்ட்ல வந்து அரசாங்கத்தோட அட்வொகேட் என்ன சொல்றாருன்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பத்தி அவர் குறிப்பிடாம கொரோனாவோட இரண்டாவது மூணாவது அலை பரவல் வந்து வாய்ப்பு இருக்கிறதுனால இதுக்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது வந்து இது ஒரு முக்கியமான காரணமா இருந்தா கூட இன்னொரு முக்கியமான காரணம் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த யாத்திரை போறதுனால ஏற்படுற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அதை வந்து மேம்போக்கா எதுவும் கண்டுகொள்ளாம கொரோனாவை மட்டும் வச்சுமே வந்து தடை போடுறதுன்றது வந்து சரியில்லை. ஏன்னா இந்த மாதிரியான வேல் யாத்திரை போன்ற யாத்திரைகள் வந்து நிச்சயமாக வந்து அது போகும் இடங்களில் வந்து ஒரு பரபரப்பை ஒரு சலசலப்பை எல்லாம் உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறத நான் பாக்குறேன் நான். ஆனா அரசாங்கம் என்ன பண்ணுது, ஏதோ சட்டம் ஒழுங்கு வந்து அது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, நாங்க வந்து கொரோனாவை பத்தி ரொம்ப கவலைப்படுறோம், இந்த ஊர்வலம் வந்து கொரோனாவை பரப்புறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருன்றதுனால நாங்க வந்து இந்த ஊர்வலத்தை வந்து தடை பண்றோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட ரெட்டை வேடம் நான் பாக்குறேன். அதுல வந்து கமல் சொன்ன விஷயம் ரொம்ப கரெக்ட் தான், சட்டம் ஒழுங்கையும் சேர்த்து சொல்லியிருக்கணும் கோர்ட்ல அவங்க, இது அது சொல்லாத விட்டது தவறு என்னோட அபிப்பிராயம். கமல் கரெக்ட் அதுல. அதே மாதிரி மனு தர்ம விஷயத்துல அவர் சொல்றதை பார்த்தேன்னா, அது வந்து இப்ப நடைமுறையில இல்ல, அதை பத்தி ஏன் பேசணும்னு எப்படி சொல்றாரு அவரு, அது அவர் தவறா சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு பாஜகவினர் அல்லது பாஜகவுடைய மற்ற இந்துத்துவ அமைப்புகள் என்ன பண்ணுது, ஒரு கற்பழிப்பு குற்றங்கள் நடக்கும்போது என்ன பண்றாங்க, மனு தர்ம வாழ்க்கை எவ்வளவு பெட்டரா இருந்தது, மனு தர்மத்துல சொன்னபடி பெண்கள் வாழணும், வேத காலத்துல சொன்னபடி பெண்கள் வாழணும் அப்படி எல்லாம் பேசுறாங்க. இதே இந்த இப்போ உத்தரப்பிரதேச நடந்த கற்பழிப்புக்கு அப்புறம் அந்த யோகி ஆதித்யநாத் என்ன சொல்றாரு, உயர்ந்த ஜாதியில இருக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னாரு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், உயர்ந்த ஜாதியில இருக்கிறவங்க கற்பழிப்பாங்கன்னா, அப்ப மனு தர்மத்துல சொன்ன மாதிரி உயர்ந்த ஜாதியினர் என்ன வேணா செய்யலாமா? அப்போ மனு தர்மத்தை பிராக்டிஸ் பண்ற, மனு தர்மத்துல இருக்கிற வந்து இருக்கிறத வந்து மக்களுக்கு சொல்ற, அதை அதை வந்து வலியுறுத்துகிற, அதை நியாயப்படுத்துகிற ஒரு போக்கு இன்னைக்கு சமூகத்துல இருக்கிறதுனால அதுல இருக்கிறத எடுத்துக்காட்டி திருமாவளவன் போன்றவர்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒழிக்கப்பட வேண்டியவை, கண்டிக்கப்பட வேண்டியவை, தவிர்க்கப்பட வேண்டியவைன்னு சொல்லும் பொழுது அதுல வந்து ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் கமல் வந்து எதை வச்சு சொல்றாரு, மனு தர்மம் இப்ப பிராக்டிஸ் இல்லைன்ட்டு, அவர் என்ன நாட்டு நடப்பை ஒழுங்கா பாத்துட்டு இருக்காரா? அப்போ அந்த இப்போ உத்தரப்பிரதேசம் கற்பழிப்புக்கு அப்புறம் யோகி ஆதித்யநாத் பேசிய விஷயங்கள் என்ன, அங்க இருக்கிற ஜாதி அமைப்புகள் பேசிய விஷயங்கள் என்ன,
ஏன் நிர்பயா விஷயங்கள் போதே, நிர்பயா டெல்லியில நிர்பயா கற்பழிப்பு சம்பவம் நடந்த போது பல இந்துத்துவ அமைப்புகள் என்ன பேசினாங்க, பெண் ஏன் அந்த நேரத்துல வெளியில வரணும், பெண் ஏன் அந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், பெண் ஏன் வேலைக்கு போகணும், பல விஷயங்கள் இந்த நேரத்துல ஏன் வெளில போறாங்க, அந்த நேரத்துல ஏன் வெளில போறாங்க, வீட்டிலேயே இருக்க வேண்டியதானே, பல விஷயங்களை கிளப்பினாங்க. பெண்களை வந்து நம்ம சமமாக நடத்தி அவர்களுக்கு வந்து உரிய இடத்தை சமுதாயத்துல கொடுத்து, அரசியல்ல கொடுத்து, வேலை வாய்ப்புகள்ல கொடுத்து, அவர்களை கை தூக்கி விடக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும் போது நீங்க வந்து அவர்களை வந்து இன்னும் பிற்போக்குத்தனமா தள்ளிவிடக்கூடிய ஒரு சூழல்ல இங்க பேச்சுக்கள்லாம் இங்க அமையறத பாக்குறோம் நம்ம. அதனாலதான் திருமாவளவன் போன்றவர்கள் மனு தர்மத்தில் இருக்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி இதெல்லாம் வந்து ஒழிக்கப்பட வேண்டியன்னு பேசுறாங்க. அதை புரிஞ்சுக்காம கமல் வந்து அது பிராக்டிஸ் இல்லைன்னு எப்படி சொல்லுவாரு? அது பிராக்டிஸ் அரசியல் அரசியல் சட்டப்படி பிராக்டிஸ் இல்லாத இருக்கலாம், அரசியல் சட்டம் வேற இருக்கலாம், ஆனால் இல்ல சார், அவர் ஆட்சியாளர் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கவங்க அதை பேசிட்டே இருக்காங்களே. இல்ல சார், அரசியல் சட்டத்தின் மீது நீ கை வச்சு பாருங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மீது நீ கை வச்சீங்கன்னா நான் வந்து குரல் கொடுப்பா, நான் பேசுவேன், அதை மீறக்கூடாதுங்கிறத நான் உறுதியா இருக்கிறேன். இன்னைக்கு எந்த விதமான இடத்துலயுமே பிராக்டிஸ்ல இல்ல, யார் அதை ஃபாலோ பண்றாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் சாதி ரீதியான விஷயங்கள் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கா, அது மாதிரிலாம் இப்ப பண்ண போறாங்களா? இல்ல, சட்டம் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சட்டத்தை கையில தப்பா பயன்படுத்துறாங்கன்னா சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அவர் சொல்றது சரிதானே? எங்க ஒரு உயர்ஜாதி வகுப்பை சேர்ந்தவங்க அப்படிதான் பண்ணுவாங்க, அவங்க கற்பழிக்கிற மனோபாவத்துல தான் இருப்பாங்க, அதை யாரும் கேட்க முடியாதுன்ற அளவுக்கு ஒரு முதலமைச்சரை பேசுறாருன்னா இந்த நாட்டுல, அதுக்கப்புறம் எங்கெங்க வந்து அரசியல் சட்டம் என்னங்க அதுல பண்ணது? அந்த விஷயத்த நம்ம கேட்டிருந்தோம்னா கண்டிப்பா எதிர்த்து தானே குரல் கொடுத்திருப்பாரு கமல்ஹாசன். எங்க அவர் குரல் கொடுத்தாரு? மனு தர்மத்தை பத்தி இப்ப இன்னைக்கு ஏன் பேச வேண்டிய அவசியம் வந்ததுன்றதுக்கு, அதுக்கு ஜஸ்டிஃபை பண்றதுக்கு பல விஷயங்கள் இருக்கும்போது, ஆமா அதுல சொல்ற மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கும் வந்து ஏன் கௌரவ கொலை நடக்குதுங்க? இன்னைக்கும் காதல் திருமணத்துல ஏங்க கௌரவ கொலை நடக்குது கிராமங்கள்ல எல்லாம்? அதுக்கு என்ன அடிப்படை? இன்னைக்கு ஏன் ஜாதி பேதமற்ற சமுதாயம் இன்னைக்கு ஏன் கிராமங்கள்ல இல்ல? இன்னைக்கு ஏன் வந்து சேரி பகுதிக்குள்ள கடவுள் தேர் வரமாட்டேங்குது? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எதுல சொல்லப்படுது இது காரணம்? இதெல்லாம் அந்த காலத்துல வச்ச விஷயங்கள் அப்படியே இன்னும் கடைபிடிக்கிறாங்களா இல்லையா? அரசியல் சட்டம் வந்து என்ன பண்ணிது? தேரை இழுக்க முடியல வந்து தலித்துகளால தேரை இழுக்க முடியல ஒரு கோவில் இல்லைன்னா அரசியல் சட்டம் வந்து வாங்கி கொடுத்துருதா? தலித்துகள் வந்து சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர் தரையில உட்கார வைக்கிறாங்கன்னா அந்த சூழல் ஏன் வருது? அவர்களை வந்து இழிவாக பார்க்கப்படுகிற ஒரு போக்கு இருக்கிறதுனால வருது? அது மனு தர்மத்தில் சொல்லப்பட்ட விஷயம் தானே? இதெல்லாம் கமலுக்கு தெரியாதா? அவர் எதை வச்சு சொல்றாரு? ஓகே, உங்களுடைய பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ரொம்ப முக்கியமா பத்திரிகையாளர்களை கேள்வி எழுப்பிய போது திமுக வந்து ஒரு வாக்குறுதி வச்சிருப்பாங்க, அதிமுக ஒரு வாக்குறுதி வச்சிருப்பாங்க, பல கட்சிகள் வச்சிருக்காங்க. மக்கள் நீதி மய்யத்தினுடைய வாக்குறுதி என்ன அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்ட போது மக்கள் நீதி மய்யத்தினுடைய தேர்தல் வியூகம் வாக்குறுதி என்னன்னு கேட்டீங்கன்னா நேர்மை. காந்தி சொன்ன நேர்மை, அதுதான் அவங்களுடைய வாக்குறுதி, அதுதான் அவங்களுடைய தேர்தல் வியூகம்ங்கிறாரு. இதே போலதான் ரஜினிகாந்த் அவர்கிட்ட கேட்ட போது ஆன்மீக அரசியல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய தேர்தல் வியூகம் நினைக்கிறீங்களா, அல்லது தேர்தல் வியூகமே வகுக்காம மேம்போக்கா பேசிக்கொண்டிருக்கிறாரா கமல்ஹாசன்? சார், நம்மளுடைய தேர்தல் முறையே வந்து ரொம்ப மோசமா இருக்கு சார். இங்க பணம் கொடுத்து வாக்குகள் வாங்குற சூழல் தான் இங்க இருக்கு. நம்ம தேர்தல் முறையே வந்து பல மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த 70 வருஷ காலகட்டத்துல இந்த தேர்தல் முறைகள்ல பலவிதமான மாற்றங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். குற்றவாளிகள் வந்து போட்டி போட முடியாதபடி அபிடேவிட் எல்லாம் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கு, ஃபைல் பண்றாங்க. பல விஷயங்கள் உங்க சொத்து கணக்கை கொடுக்க வேண்டியிருக்கு போன்ற பல இது 18 வயசானவங்களுக்கு வந்து வாக்குரிமையை கொடுத்தா கூட வாக்குரிமை கொண்டு வந்திருக்கோம் நம்ம. அந்த மாதிரி பல முன்னேற்றங்கள், பல குற்றங்களை தடுக்கிற விஷயங்கள்ல, முறைகேடுகளை தடுக்கிற விஷயங்கள்ல, பிரச்சாரத்துல வந்து பல விதமான கட்டுப்பாடுகள், பல விஷயங்கள் நம்ம கொண்டா கூட இன்னுமே வந்து அடிப்படையான விஷயம் பாத்தீங்கன்னா தேர்தலில் வாக்குக்கு பணம் கொடுக்குற ஒரு போக்கு தமிழ்நாட்டுல இல்ல இந்தியா முழுக்க இப்ப வந்தாச்சுன்றதான் உண்மை. தமிழ்நாடு இது காரணமா கூட இருந்திருக்கலாம். அப்போ நீங்க தேர்ந்தெடுக்கப்படுற அந்த இடத்துலயே நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஒரு நேர்மையற்ற ஒரு செயலில் ஈடுபடுறீங்க. நான் வந்து கமலோட கட்சி அப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அவர்கள் நேர்மையா இருக்கவர் மூலம் நேர்மையா கூட நடக்கலாம், ஆனா இங்க இருக்கிற மற்ற கட்சிகள் பெரிய கட்சிகள்லாம் அப்படியா இருப்பாங்க? கண்டிப்பா ஓட்டுக்கு பணம் கொடுக்க தான் செய்வாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு நேர்மையற்ற ஆளோட நீங்க மோதும் போது, நேர்மையோட நீங்க மோதும் போது உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களை ஆதரிக்கணும். கண்டிப்பா நீங்க நேர்மையோட பணம் கொடுக்காத நீங்க போக போறீங்க, கரெக்ட், நேர்மையான விஷயங்கள் தான். ஆனால் அதற்கப்புறம் சிஸ்டத்துல எவ்வளவு கோளாறு இருக்கு, சிஸ்டத்துல எவ்வளவு நேர்மையற்ற செயல்கள் இருக்கு. ஒரு சாதாரண விஷயம், உங்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து 6000 ரூபாய் கடன் கொடுக்குறாங்க. அந்த 6000 ரூபாய் கடன் கொடுக்கறதுலயே போலி பயனாளிகள் எல்லாம் போயிருக்காங்க. போலி பயனாளிகள் போயிட்டு நீங்க 110 கோடியே ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அப்ப இது சிஸ்டத்துல உள்ள கோளாறு தான். இன்னைக்கு சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு நீதிமன்றத்துல வந்து ஒரு போலியாக ஒரு இந்த முத்திரைத்தாள்களை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி வருது? இதெல்லாம் அடிப்படையிலேயே வந்து ஒரு நேர்மையற்ற விஷயம் வந்து எல்லா இடத்துலயும் நிலவின் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அரசாங்க அலுவலகத்திலும் சரி, அரசியல்வாதிகள்ட்டும் சரி, ஒரு அடிப்படைய நேர்மையற்ற ஒரு நிலை தான் இங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த சிஸ்டமே ஒரு கரப்டா இருக்கும்போது இதுக்குள்ள பூந்து சரி பண்றது வந்து பெரிய சவாலான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில நேர்மை தான் என்னோட கொள்கைன்னு அவர் சொல்றது உண்மை. எந்த கட்சியுமே வந்து என்னோட கொள்கை நேர்மை தான் சொல்லுவாங்க.
நடைமுறையில அது எவ்வளவு தூரம் சாத்தியமா இருக்குன்றது முக்கியம். எந்த யாரை வேணாலும் நீங்க கேளுங்க, எந்த தலைவரை வேணாலும் கேளுங்க, அவன் மத்தவங்க கேட்டீங்கன்னா அவங்க நேர்மை எங்களுக்கு பிடிக்காது நான் சொல்லுவாங்க, அவர்களும் சொல்லுவாங்க அரசியல் நேர்மை, பொது வாழ்வில் தூய்மை அப்படின்லாம் ஒரு பல அடுக்கடுக்க சொல்லிட்டே வருவாங்க. புரியுது. அது மாதிரிதான் கமலும் சொல்றாரு. பட் அது எவ்வளவு தூரம் அமல்படுத்த முடியும் அதுதான் இங்க பாயிண்ட். அதுல சார் அவர்கிட்ட வந்து ரஜினிகாந்த் சார் குறித்து பேசும்போது ரஜினியும் நானும் வந்து அரசியல் குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. ரஜினியினுடைய ஆதரவை கேட்பீங்களா ஒருவேளை அவர் கட்சி தொடங்கல அப்படின்னா? கண்டிப்பான ஆதரவை கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான் திரு கமல்ஹாசன் சொல்லியிருக்கிறாரு. சோ மேபி ரஜினி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு உங்களை போன்ற பல நபர்கள் கூட ஏற்கனவே பேசியிருந்தோம் சொல்லியிருக்கிறீங்க. அப்படி ரஜினி வரல அப்படின்னா நிச்சயமா கமலுக்கு குரல் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அவ்வளவு சீக்கிரம் அந்த மாதிரியான நம்பிக்கை வரல சார். ரஜினி வந்து கமலுக்கு வாய்ப்பு கொடுப்பாரான்ற விஷயம் எனக்கு இப்ப சொல்றது ரொம்ப ஏழியா இருக்குன்னு பாக்குறேன். பட் அடிப்படையான ஒரு ஓகே விஷயத்த நான் என்னன்னு பாக்குறேன்னா, கமல் போன்றவர்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறேன். அதாவது திமுக அதிமுக பிடிக்காதவங்க இப்போ நம்ம நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 6 எலெக்ஷன்ஸா பாத்தீங்கன்னா பதிவார ஓட்டுகள்ல இந்த திமுக அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட 70% ஓட்டை வாங்குறாங்க அவங்க பதிவார ஓட்டுகள்ல. பதிவார ஓட்டுகள்ல 70% வாங்கும் பொழுது மற்றவங்களுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போறதை நம்ம பாக்குறோம். ஈவன் ரஜினி வந்தாலே அவர் 15% ஓட்டை வாங்கி ஓட்டை தான் வாங்குவார். இப்ப என்ன ஒரு அரசியல் இருந்தது சாதாரண விஷயம் இல்லை சார். 2008ல் கட்சி ஆரம்பிச்ச சிரஞ்சீவி ஒரு வருஷ காலம் கஷ்டப்பட்டு 2009ல் 294 தொகுதியில ஆந்திரால போட்டி போட்டார். ஆனா அவர் வந்து 18% ஓட்டு தான் வாங்கினார். அவர் ரெண்டு இடத்துல நின்றார், ஒரு இடத்துல தோத்தார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து சிவாஜி கணேசன் தனியா கட்சி ஆரம்பிச்சார். அவர் ஆமா வந்து திருவையாறுல அவர் சொந்த ஊர்ல நின்றார், தோத்து போனார். அவர் எவ்வளவு பெரிய நடிகர் அவரு. அதனால அரசியல்ன்றது வந்து நீங்க நினைக்கிற மாதிரியான விஷயம் கிடையாது. இங்க வந்து திமுகவோ அதிமுகவோ அவர்கள் மேல பலவிதமான விமர்சனங்கள் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனால் அவர்கள் மக்களிடத்துல வந்து இத்தனை வருஷமா போய், இது ஒரு 50 வருஷமா, அது ஒரு 70 வருஷமா இருக்கு, மக்களிடத்துல போய் பலவிதமான அவருடைய சாதனைகளை சொல்லி இல்ல பல விஷயங்களை சொல்லி தான் அவங்க ஓட்டு கேட்கறாங்க. அந்த கட்டமைப்பை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா வச்சிருக்காங்க. அவர்கள் மேல பல குற்றச்சாட்டுகள் உண்டு, அதெல்லாம் சொல்லி மத்தவங்க ஓட்டு கேட்கறாங்க, அது வேற விஷயம் அவர்களும். ஆனால் இப்ப இருக்கிற நிலைமை என்னன்னா, இந்த ரெண்டு அணிகள் திமுக அதிமுக அணிகள் இருந்த பைபோலார் பாலிடிக்ஸ், இந்த இருதுருவ அரசியல் தான் தமிழ்நாட்டு அரசியல்ல வரப்போற தேர்தலையும் இருக்க போறது. இதை தாண்டி ஒரு மூணாவதா கமல் போன்றவர்களோ இல்ல ஈவன் நாம் தமிழர் போன்றவர்களோ அவங்க எல்லாம் வந்து ஒரு 4.5% 5% 6% ஓட்டு வாங்குற அளவுக்கு இருப்பாங்களே தவிர அவர்களால் அதுக்கு மேல ஒரு பெரிய சாதனை எல்லாம் பண்ண முடியாது. ஈவன் ரஜினியே 15%க்கு மேல ஓட்டு வாங்க முடியாது அவர் வந்தா. அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. அதனால இவர்களுக்கு வந்து ஈவன் ரஜினியே குரல் கொடுத்தா கூட இவர் அதிகபட்சம் 10% ஓட்டுக்கு மேல வாங்க முடியாதுன்றது என்னோட அபிப்பிராயம். ரஜினி அதனால ரஜினி குரல் கொடுப்பாரா என்பது சந்தேகம். ஏன்னா அவருக்கு வேறு பல அழுத்தங்கள் இருக்கிறதுனால அவர் இவருக்காக அவர் குரல் கொடுப்பாரா என்பதை நான் சந்தேகத்தோட தான் பாக்குறேன். சார் இப்போ ரொம்ப குறிப்பா அவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கமல்ஹாசன் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பிப்பட்டுச்சு, நீங்க வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில வந்து அரசியல் பயன்படுத்துறீங்க, அதுல வந்து கையில கூட நீங்க ரெண்டு இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுடைய கட்சி கொடியை பயன்படுத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கான பேச்சு சுதந்திரம் இருக்குது, எங்க என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும், நான் அதை பயன்படுத்த தான் செய்வேன் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி தான் பங்கேற்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ஒரு அரசியல் மயப்படுத்துவது, நான் தான் மக்கள் இதமத்தின் முகமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்றதெல்லாம் ஒரு வகையில எல்லா இடத்துலயுமே மக்கள் இதை ப்ரபகண்டா பண்றதுக்கான வாய்ப்பை பயன்படுத்துறாருன்னா கமல் ரொம்ப டாக்டிக்கா தான் மூவ் பண்றாரு, ரொம்ப புத்திசாலித்தனமா தான் நகர்றாரு அப்படிங்கறத எடுத்துக்க முடியுமா? அப்படி இல்ல சார். இப்போ ஒரு நடிகர்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து எந்த கட்சியை சார்ந்திருக்கிறாரோ இல்ல எந்த கட்சியை அவர் நடத்துறாரோ அது சம்பந்தமான சின்னத்தையோ கொடியையோ எல்லாம் வந்து தான் நடிக்கிற படங்கள் எல்லாம் இப்ப வந்து போடுறது வந்து சகஜமான ஒரு விஷயம்தான். எம்ஜிஆர் வந்து திமுகல இருந்த போது உதய சின்னத்தை காட்டியிருக்காரு, அதே மாதிரி அதிமுகவுக்கு வந்த போது அதிமுக பத்தி அந்த கொடியெல்லாம் காமிச்சிருக்காரு, பல விஷயங்கள் அதெல்லாம் வந்து பண்றது வந்து யூஸ்வலான விஷயம். அந்த மாதிரி எல்லாம் சினிமால வந்து அது ஒரு யூஸ்வலான விஷயம். பட் ஆனால் ஒரு நீங்க ஒரு டெலிவிஷன்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல்ல நீங்க வந்து ஒரு நிகழ்ச்சியை நீங்க பண்ணும்பொழுது அது பொதுவாக எல்லோரும் பார்க்கிற ஒரு சேனலா இருக்கும்பொழுது நீங்க ஒரு சினிமா படம்னா நீங்க விரும்பி போறீங்க, ஒரு எம்ஜிஆர் படத்துக்கோ ஒரு சிவாஜி படத்துக்கோ ரஜினி படத்துக்கோ விரும்பி போறீங்க. ஆனா இது வந்து விஜய் டிவில நடக்கிற இந்த பிக் பாஸ் விஷயம்ன்றது உங்க வீட்டுக்கு வருது, நேரடியாக உங்க வீட்டு வரவேற்பிலே வந்து உட்காருது. அது ஆக்சுவலா நீங்க விரும்பியோ விரும்பாட்டாலோ எங்கேயோ நீங்க சேனல் திரும்பும் போது அதை பார்க்கறதுக்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க ஒரு நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்கன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஓரளவுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அந்த சேனல் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல், அப்படி பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்கறவங்க எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க அதுல. அப்படி இருக்கும்போது நீங்க கையில வந்து உங்க சொந்த சின்னத்தையோ நீங்க டார்ச் லைட் சின்னத்தையோ இல்ல உங்க கொடியோ நீங்க காமிச்சீங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து பாக்குறவங்க வந்து அதை ரசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அடுத்த வாட்டி இவரு இவருடைய தேர்தல் பிரச்சாரமா அதை பயன்படுத்துறாருன்னு அடுத்த வாட்டி நிகழ்ச்சியை பார்க்காத போறவங்களும் இருப்பாங்க. இன்னொரு விஷயம் இருக்கு, அந்த என்டர்டைன்மெண்ட் சேனல்லே நாளைக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து யாராவது கொஸ்டின் பண்ணாங்கன்னா பிராட்காஸ்டிங் கவுன்சில் இருந்து நீங்க என்டர்டைன்மெண்ட் சேனல் நடத்திட்டு எதுக்கு நீங்க கட்சி பிரச்சாரம் பண்ணீங்க, யாராவது புகார் கொடுத்தா அதை விசாரிக்க வேண்டிய நிலைமை வரும். அது அதெல்லாம் யாரும் விசாரிக்காதவரையும்
யாரும் எதிர்ப்புகள் தெரிவிக்காத வரையும் இதெல்லாம் நடக்கும். பட் அது நடத்துறதுல அவருக்கு வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுனால அவருக்கு அதுல அது அந்த லிபர்ட்டியை வந்து அவர் எடுத்துக்கிறாரு. அவரு அதை அந்த சேனல் வந்து அனுமதிக்குது, அது ஒரு ரிஸ்க் அவங்க அனுமதிக்கிறாங்க. அதனால எதிர்ப்பு இல்லாதவரையும் அவங்க அனுமதிக்கிற வரையும் அவர் பண்ணலாம், அதுல யாரும் ஆட்சேபம் காண போறதில்லை. ஆனா பாக்குறவங்க இருக்காங்கல்ல, எல்லா கட்சியும் சேர்ந்தவங்க, அவங்க திடீர்னு ஏன் இதெல்லாம் காண்கிறாரு, இதையே நம்ம பார்க்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அது வேற விஷயம். அப்ப பாக்குறவங்களுடைய இல்ல, எண்ணிக்கை அதுவும் ஒரு குறையும். வழியான, அதுவும் ஒரு வழியான கட்சி பிரபலப்படுத்தக்கூடிய விஷயம் தானே சார். இப்போ கட்சியை வந்து வீட்டுக்குள்ளேயே கொண்டு போய் சேர்க்கிறாருல, வீட்டுக்குள்ள மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறாருன்னா அது அவர் வந்து அவர் போல திட்டமிடல் தானே இதுல வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்க்கப்படுது. அந்த அந்த நிகழ்ச்சிக்கான பார்வையாளர்ன்றவங்க எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களும் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஆமா அதை ஆமா ஏத்துக்கிட்டா ஓகே, அவங்க வந்து பார்ப்பாங்க. சில பேர் தீவிரமான ஒரு திமுகவோ தீவிரமான அதிமுகவோ வேற யாரோ இருந்தா இவர் ஏன் அந்த கட்சி பிரச்சாரம் பண்றாரு, இவர் கொடுத்த வாய்ப்பை ஏன் கட்சி பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறாரு, நான் ஏன் இதை பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா, நான் தான் சொல்றேன்னா எதிர்ப்பு வராதவரையும் அந்த சேனல் அனுமதிக்கிறவரையும் அவர் வந்து பண்ணலாம், அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனால் எதிர்ப்புகள் வந்தா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கு, அந்த சேனலுக்கும் இருக்கு. ஏன்னா என்டர்டைன்மெண்ட் சேனல்ல இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் பண்ணலாமா, தேர்தல் நெருங்க நெருங்க இந்த மாதிரியான பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அது எவ்வளவு தூரம் சரின்றது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். நிச்சயமா சார், இறுதியா ஒரு கேள்வி. 100ல இருந்து 150 தினங்கள் வரைக்கும் மக்கள் நீதி மய்யம் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தன்னுடைய சொந்த கட்சியினர் நடத்திய கணிப்புகள்ல சொல்றதா வந்து கமல்ஹாசன் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த அவர் நடத்திய கட்சியினர் நடத்திய சொந்த கணிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை, அவர் எந்த மாதிரி கணிப்பு எங்க நடத்தினார்னு எனக்கு தெரியல. எனக்கு ஆக்சுவலாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் அவர் எத்தனை தொகுதிகளில் 1 லட்சம் மேலே வாக்குகள் வாங்கினார் சொன்னேன் நான். ஆனால் என்னென்ன சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா, சில போது நம்ம ஒரு பெரிய கூட்டணியில் போட்டி போடுறவங்க 2000, 1000, 500 வாக்குகள் எல்லாம் தோக்கிறத நம்ம பார்க்குறோம். போட்டி கடுமையாக இருக்கும்போது அப்போ மக்கள் நீதி மய்யம் போன்றவர்கள் வந்து 1000 வாக்கு, 3000 வாக்கு, 4000 வாக்கு வாங்கினாங்க வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த வெற்றியாளரை பாதிக்கிறான ஒரு விஷயம் தான் இருக்கும். அந்த வகையில் வந்து கமல் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கலாம். பட் ஒட்டு மொத்தமா கூட்டி பார்க்கும்போது அவருக்கான வாக்கு பர்சன்ட்ன்றது ஒரு 7%, 6%க்கு மேல போகாதுன்றது என்னோட அபிப்பிராயம். அவரே கூட வந்து அவருடைய வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெறுவாங்கன்றது கூட ஒரு கேள்விக்குறியா தான் நான் பாக்குறேன். ஆனால் அவர் சொல்ற மாதிரி வெற்றியை பாதிக்கிற வாய்ப்புகள், மற்றவங்க வெற்றியை பாதிக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அது வந்து சாதாரண சின்ன கட்சி கூட இருக்கு. நாளைக்கு வந்து நாம் தமிழர் போட்டி போட்டாலும் அவங்களே கூட சில இடங்களில் 3000 வாக்கு வாங்குவாங்க. அது வந்து ஏன்னா வெற்றி பெற கட்சி வந்து 500 வாக்குல வெற்றி எழுந்து வச்சுக்கோங்க, ஆனா இவன் போட்டி போடாத இருந்தா நமக்கு வெற்றி வந்திருக்குமேனு வெற்றி பெறாதவன் நினைப்பான், அந்த அடியில் இருக்க நினைப்பாங்க. அதனால இந்த மையம் போன்ற கட்சிகள் எல்லாம் நம் தமிழர் போன்ற கட்சிகள் அதீத எல்லாம் நம்பிக்கையில பேசுறாரா கமலஹாசன்? அதீத நம்பிக்கையில பேசுறாருன்னு சொல்ல வர்றாரா பிரியன்? இல்ல, அவருக்கு அதீத நம்பிக்கை இருக்கிறது வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் சார். ஒரு கட்சி ஆரம்பிச்சு தொண்டர்களை வழிநடத்த வேண்டிய இடத்துல அவர் இருக்கார். அதே சமயம் யதார்த்தமான பல விஷயங்களை பார்க்க வேண்டிய நிலையில நம்ம இருக்கோம். அவரோட நம்பிக்கை அவருக்கு இருக்கு. ஏன்னா அவர் கட்சியோட தொண்டர்களை வழிநடத்த வேண்டிய இடத்துல இருக்கார், கட்சி தொண்டர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கார். பட் அதே சமயம் நான் வெளியில இருந்து பாக்குற நம்ம இதான் உங்களுக்கு நிதர்சனமான விஷயம், இதான் நீங்க இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, நீங்க எப்படி இருந்தா உங்களுக்கான ஆதரவு வரும், இல்ல நீங்க இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வாய்ப்பு இல்ல போன்ற விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. நமக்கு எந்த விதமான விருப்பம் விருப்பம் இல்லாம நம்ம கிரவுண்ட் லெவல்ல என்ன நடக்குதோ அதை நம்ம சொல்றோம். நம்ம அதை ஏத்துக்கிறது ஏத்துக்காது அவருடைய நிலைமை. ஆனா அவர் நம்பிக்கை கொடுக்க வேண்டியது அவர் தொண்டர்களுக்கு, அவருடைய கடமை. நிச்சயமா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழகத்தில் 3வது அணி அமையுமா, அல்லது 3வது ஒரு பெரிய கட்சியாக கமல்ஹாசன் வருவதை போல அவர் கட்சி வளருமா அப்படிங்கிறத நம்ம இந்த தேர்தல இறுதியில முடிவு செய்யலாம். அதுவரை உங்களோட நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. இந்த நேரத்தில் வந்து இணையத்தின் வாயிலாக உங்களுடைய வருகையிலையும் கருத்து பசுதல் மிக்க மிக்க நன்றி பிரியன் சார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.